Hi friends, welcome to tittuteenu recipe. நம்ம இப்ப வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே friends, இனி இந்த பூவை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை முதல்ல இப்படி ஒவ்வொன்றா பிச்சு எடுத்து வைக்கணும். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது, கிட்னியில் ஸ்டோன் உள்ள இயலுக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இதை ஃபுல்லாகவே அப்படியே கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணியே தண்ணியில் போடணும். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க, எண்ணெய் கையில் கரையாக பிடிக்கும். எண்ணெய் தடவுனா அப்படி கரை எல்லாம் வராது. இந்த பூவில் வந்து நம்ம எதையெல்லாம் எடுக்கணும்னா வேஸ்ட் ஸ்டார்ட்டு வர்றது பார்த்துக்கோங்க. இந்த இது தீக்குச்சி மாதிரி ஒரு கம்பெனிக்கும் அது ஒன்று. இனி ஒன்று இந்த இது இதழ் மாதிரி நைஸாக இருக்கும், இதையும் எடுத்துடலாம். இது வந்து தனியாக கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும், ஏன்னா இதை வந்து கூழ் போட்டு சமைச்சேன்னா அது வந்து டேஸ்ட்டும் இருக்காது, பொரியல் பண்ணும்போது அது வேகவும் செய்யாது, நல்லாவே இருக்காது. அதனால் இதை தனியாக எடுத்து பூ தனியாக எடுத்து தான் அதை கட் பண்ணணும். இந்த பூவை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போடணும். நம்ம தண்ணியில் போடலைன்னா அந்த பூ கருப்பாயிரும். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் போதும். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் பற்ற வச்சு கடாயை வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு விடுங்களாம். கடுகு பொரிஞ்சு வந்தாச்சு. இனி வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம். கருவேப்பிலை போட்டுடலாம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இன்னும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை தண்ணியில், அந்த பூவை போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பூவும் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுடலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிட்டு திறந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காயும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பொரியலுக்கு வந்து எப்போதுமே கொஞ்சமாக தான் உப்பு தேவை, அதனால் பார்த்து போட்டுடணும். நம்ம இனி இதை எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இதை இனி ஒரு 1 நிமிஷம் மூடி விட்டுடலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கணும்.
ஓகே, ஒரு நிமிஷம் ஆயிட்டு, இப்ப இதை திறந்து பார்த்துடலாம். வாவ், சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிட்டு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இனி வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.